பசு சேவையில் மக்கள் ஒரு குடும்பமாக சேர்வது இது எத்தனை அவசியம் என்று அவேர்னஸ் கிரியேட் செய்வது என்கிறார்களே அப்படி வலுவான பிரச்சாரத்தால் ஜன சமூகத்தில் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திவிட்டால் போதும் இத்தகைய பெரிய ஜனத்தொகை உள்ள நம் தேசத்தில் தேவையான பணமும் திரளும் தொண்டர்களும் திரளுவார்கள் என்றே நம்புகிறேன் அங்கங்கே நாலு பேர் விடாமுயற்சியுடன் புறப்பட்டுவிட்டால் போதும் பொருள் பலம் ஆள் பலம் இரண்டும் கிடைத்துவிடும் இதில் ஒரு விஷயம் என்னவென்றால் பணம் கொடுக்கிறவர் வேறே சரீர தொண்டு செய்கிறவர் வேறே என்று அடியோடு இரண்டாக பிரிந்து கூடாது பணம் கொடுக்கிறவரும் கொஞ்சமாவது உடம்பால் உழைக்க வேண்டும் உடம்பால் உழைக்கிறவரும் கொஞ்சமாவது பொருள் உதவி பண்ண வேண்டும் அப்போதுதான் எல்லாருக்கும் டோட்டல் இன்வால்மெண்ட் பூர்ணமான ஈடுபாடு இருக்கும் அதோடு சமூகத்திலும் மக்கள் பணம் படைத்தவர் உழைப்பாளி என்று இரண்டு ஜாதிகளாக பிரிந்து நிற்காமல் எல்லோரும் ஒரே போல் கோமாதாவின் குழந்தைகளாக ஒரே குடும்பமாக ஐக்கியப்படுவார்கள் என் ஆசை என்னவென்றால் இந்துக்களான நாம் எல்லோரும் இப்படி ஒரு குடும்பமாக கோ சேவையில் சேர்வதோடு மற்றவர்களுக்கும் நல்லபடியாக பிரேமையுடன் எடுத்து சொல்லி பிற மதஸ்தர்களையும் இதில் ஈடுபடுத்தி நம்முடைய ஒட்டுமொத்த ஜன சமூகம் முழுதுமே ஏக்க குடும்பமாக ஒற்றுமையோடு இப்பணியில் ஈடுபட வேண்டும் என்பதே மதாபிமானம் என்பது ஒவ்வொரு மதஸ்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம் ஆனாலும் ஜீவகாருண்யம் என்பது சக்கலருக்கும் பொதுவானதாகையால் அந்த அம்சத்தை கொண்டு இந்த பணியில் இந்த நாட்டில் உள்ள அத்தனை மதஸ்தர்களும் ஒன்று சேர்ந்து தோள் கொடுக்க வேண்டும் என்பதே என் அவா